தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 3.13 க்வெஸ்சன் நம்பர் 5. இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 ஆர் ரியல் அண்டு ஈக்குவல், ப்ரூவ் தட் எய்தர் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப் பிளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு 3ABC. அதாவது இங்கே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் மூலங்கள் வந்து அதாவது ரூட்ஸ் வந்து சமம் மற்றும் மெய் எனில், அதாவது ரியல் அண்டு ஈக்குவல்னா ஏ ஈக்குவல் டு 0 இருக்கும், அப்படி இல்லைனா ஏ க்யூ பிளஸ் பி க்யூ பிளஸ் சி க்யூ இதோட வேல்யூ 3ABCயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு இருக்கவே இருக்கு ஒரே ஒரு குழு. அந்த குழு என்னன்னா ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் உள்ள ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவல், அதாவது மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஈக்குவேஷன் உள்ள ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னா டிஸ்கிரிமினண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கணும். அதாவது டெல்டா பி ஸ்கொயர் மைனஸ் 4ACயோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எப்போதும் போல தான் அப்போ கிவன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால இங்கே டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ 0, அதாவது டெல்டாவோட வேல்யூ 0, டெல்டா ஈக்குவல் டு 0 வச்சுக்கணும். டெல்டான்னு என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4AC. இங்கேயே இந்த கணக்குலேயே ஏபிசின்னு கொடுத்துட்டு வர்றதுனால நம்ம பி ஸ்கொயர்டை வந்து கேபிட்டல் பி ஸ்கொயர்டு, அதே மாதிரி ஏசியும் கேபிட்டலாக வச்சுக்கோம். 4AC பி ஸ்கொயர் மைனஸ் 4AC ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிசியன்ட், சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிசியன்ட் இந்த சிம்பிளில் இருந்தே எடுத்துக்கோங்க, மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்து சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. சாரி, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம கேபிட்டல் ஏபிசின்னு தானே எடுத்துருக்கோம், ஸோ கேபிட்டல் ஏபிசி போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரை எழுதிக்குவோம், ஏன்னா கணக்குலேயே ஏபிசின்னு வர்றதுனால கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் பி, இங்கே கேபிட்டல் சின்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ACல அப்ளை பண்ணுங்கள். பி ஸ்கொயர் வந்து என்ன, பியோட வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, இதை ஸ்கொயர் பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் 4 இன்ட்டு ஏ, ஏயோட வேல்யூ என்னென்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து இந்த 2க்கும் அதே மாதிரி இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பிக்கும் காமன், ஸோ அதனால நம்ம உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆயிரும். 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் 4 சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் 4 காமனாக இருக்குது, அதனால் 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், அடுத்து மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு இருக்கும், பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். என்ன பண்ணலான்னா நமக்கு ஆல்ரெடி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AB பிளஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே ஏ வந்து ஏ ஸ்கொயர் தான், பி வந்து பி மைனஸ் சி. இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், மைனஸ் 2 இன்ட்டு ஏனா ஏ ஸ்கொயர் பினா பிசி பிளஸ் பி ஸ்கொயர்னா பிசி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் இப்போ இங்கே சி ஸ்கொயர்டையும் இந்த பி ஸ்கொயர்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்துடும். அடுத்து அதே சி ஸ்கொயர்டை இந்த ஏசியோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ சி க்யூப் அப்படின்னு வந்துடும். அடுத்து இந்த ஏபியையும் பி ஸ்கொயர்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ பி க்யூப்னு வந்துடும். அதே ஏபியை இந்த ஏசியோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸும் இங்கே ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசின்னு வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்டை ஏ பவர் 4 எழுதிக்கலாம், ஏ பவர் 4 மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசின்னு எழுதிக்கலாம், பிளஸ் இந்த பிசி ஹோல் ஸ்கொயரை பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எழுதிக்கலாம், மைனஸ் இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் வந்து இங்கே இருக்க எல்லா டேர்முக்கும் காமன் ஆனது, ஸோ அதனால எல்லாத்தோடையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே வந்து மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்து இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிரும், பிளஸ் ஏ சி க்யூபு,
அதே மாதிரி இந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை பிளஸ் ஏ பி கியூப்னு வந்துடும். அடுத்து இந்த மைனஸ் இங்கே போய் மைனஸாக மாறிடும், மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசின்னு வந்துடும். ஏன்னா மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் தான், ஈக்குவல் டு ஜீரோ. இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள், இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் இருக்க ஏ பவர் ஃபோர் அப்படியே தான் இருக்கும். இது செய்வேனா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏ ஸ்கொயர் பிசி டேர்ம் இருக்கு இல்லையா, இங்கே ஏ ஸ்கொயர் பிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஏ ஸ்கொயர் பிசின்னு இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அதனால் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் போடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டூ இருக்குது, இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, ஸோ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிசி. அடுத்து இங்கே பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இந்த இடத்துல இருக்குது, இங்கே சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான், ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அதனால் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சி கியூப் ப்ளஸ் ஏ சி கியூப் ப்ளஸ் ஏ பி கியூப் இது மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக ஏ இருக்கிறதுனால இதுலேருந்து ஏயை நம்ம வெளில எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ பவர் ஃபோர் வந்து ஏ கியூப்பாக மாறிடும். அடுத்து மைனஸ் த்ரீ ஏ பிசி ப்ளஸ் சி கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது இது இன்னும் மாற்றி எழுதணும்னா ஏ இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ பிசி சாரி த்ரீ ஏபிசி மைனஸ் த்ரீ ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆகணும்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஜீரோ ஆகணும். அதுதான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த ஈக்குவேஷனில் இருக்க ரூட் வந்து ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரணும்னா ஏயோட வேல்யூம் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை நல்லா பாருங்க, இப்போ இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு, ஒன்று வந்து ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஏ வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்படி ஜீரோவாக வரைஞ்சுன்னா இந்த வேல்யூக்கு என்ன வேல்யூ வந்தாலும் அதோட ஜீரோ அதாவது ஏஓயோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா டோட்டலாக இந்த வேல்யூ ஜீரோ ஆயிரும். அப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ஓகே. அப்போ என்னவாக இருக்கும், ஏ வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏ ஜீரோவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகணும். அப்படி ஜீரோ ஆகணும் அப்படின்னா இங்கே எப்படி ஜீரோ ஆகும், இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்போட வேல்யூ என்னவாக வரணும் அப்படின்னா த்ரீ ஏபிசின்னு வந்துச்சுன்னா த்ரீ ஏபிசி மைனஸ் த்ரீ ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசி அப்படின்னு வரணும். அப்போதான் அதோட த்ரீ ஏபிசியை சப்ட்ராக்ஷன் பண்ணி ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் ஃபுல்லாக மாறிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க, நம்மளும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஒன்று ஏ வந்து ஜீரோவாக இருக்கும், அல்லது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்போட வேல்யூ த்ரீ ஏபிசியாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஜீரோ ஆக முடியும். அதனால இந்த வேல்யூ தான் வரும்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.